வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பன்னீர் மலாய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்க பொருளை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, 2 பேலி போட்டிருக்கேன், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு அன்னாசி மட்டு ஒன்று போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு, இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 6-7 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 4 இல்லை 3 பச்சை மிளகாய், காரம் எவ்வளோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 1 துண்டு இஞ்சி, 6-7 பூண்டு, 4 மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ இதை வந்து பேஸ்ட்டை அரைச்சி நம்ம வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரி பாதாம் கசகச அரைச்ச பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இதை 3 தீயும் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். தயிர் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கப்பு பால் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், அது 1/2 கப் சேர்த்து இது நல்லா இப்போ வந்து கொதிக்க விடலாம். இப்போ இதை வந்து 1 லிட்டை போட்டு மூடி சிம்மில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், பன்னீர் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து 2 பக்கமும் வந்து லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாம். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எண்ணெய் இல்லாமல் வெறும் பன்னீரை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டு ஒரு கொதி வரட்டும். ஸோ இது கூட வந்து 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு க்ரீமியாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். வேணும்னா 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு உப்பு எல்லாம் கலந்து ஒரு மில்கியாக நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே நம்ம வந்து வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். ஸோ காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்து கையில் அப்படி நுணுக்கி அப்படி மேலே போட்டுருங்க. பன்னீர் மலாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.